ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக யூடியூப் தந்திருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் போட முடியும், எல்லா வீடியோவும். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் கொடுத்துருங்க. வேற ஏதாவது போடணுன்னா நீங்கள் இதுவும் பண்ணுங்க, காமெண்ட்டும் பண்ணுங்க. சரி வாங்க, கூப்பிடுவாங்க எங்கள் அண்ணா. கூப்பிட்டாங்க. ஆ, ஸ்லாஷ் ஸ்குவாட் போடுங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ எங்கள் அண்ணா கிளாஸுக்கு கலாரி போகணுன்றாரு. சரி, ஃபஸ்ட்டு மெசேஜ் தானே, ஃபஸ்ட் தடவை யூடியூப் தந்திருக்கோம், ஃபஸ்ட்டு தடவை தானே. சரி போவோம். அவருக்கு நெட்டு ஸ்லோவா, நம்ம தான் கூப்பிடணுமா, இன்வைட் பண்ணலாம். வந்துட்டாரு, போவோம். இப்போ மேட்ச் போயின்னு இருக்கு, மேட்ச் மேக்கிங் மேட்ச் கேமிங். யூஆர் ஆல்ரெடி இன் கேமிங்கா என்னன்னு தெரில. இப்போ என்ன வந்து தெரில, வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், போகிறோம். வந்துட்டாரு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் போகணும். அவர் கூப்பிட்றா, ஏன் இந்த நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு தெரில. உங்களுக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக போயிடலாம். வேறு யாரும் கூப்பிடுங்க, நம்மளாம் கூட போக மாட்டோம். அண்ணா கூட தான் போவேன் எப்பவுமே. என்ன பண்ணுற, நான் போவோம். இதாச்சும் வருதான்னு பார்க்கலாம். ஏதோ செக்கு ஸ்டோரு நவு செலக்ட் அமௌண்ட்டு ஏதோ வந்துச்சு ப்ரோ, ஏதோ வந்துச்சு ப்ரோன்னு சொல்லும்போது ஏதோ வந்துச்சு என்ன தெரில. நெட்டு வர ஸ்லோவாகவே போயின்னு இருக்குது. என் ஐடி உங்களுக்கு வேணா கீழே கமெண்டில் கொடுக்குறேன். என் ஐடி வச்சு விளையாடுங்க. என் ஐடி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க. வாங்க, மேட்ச்சு போயிடுச்சு. மேட்ச் போயிடுச்சு. முதல்ல யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து எங்கள் அண்ணா தான் இருக்காங்க. நான் இந்த போர்டில் இல்லவே இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் நூபு தான். நம்ம எப்பவுமே சும்மாதான் விளாடுவோம், போ டைம் பாஸ்க்கு தான் விளையாடுவோம். அண்ணா கேட்குறாரு, ஏதோ சொல்கிறாரு. எங்கள் அண்ணா ரெஃபினரில் இறங்கலான்றாரு. சரி, அங்கே இறங்கிடுவோம். ரெஃபினர் தான் ஃபஸ்ட் இருந்ததுன்னே தெரியாது நம்மளுக்கு, ஏன்னா கிளாஸுக்கெலாம் நம்ம போக மாட்டோம். கஷ்டப்பட்டு டைம் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் அவங்க. சரி, இறங்கும். ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் நம்ம கிளாஸுக்கே போகிறோம். நூபா இருக்கும் போது தான் கொஞ்சம் தடவை தான் கிளாஸுக்கு போயிருக்கோம். நூபா இருக்கும் போது பைண்ட் கூகுள் பண்ணிட்டோம், அதனால தான் ரேங்க் மேட்ச் தான் போக முடியுது. சரி, இறங்கிட்டோம். யாருமே இறங்கல போல. இங்கே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் இருக்குது, அதுவும் நாங்கள் தான். எங்கள் அண்ணா எங்கே இறக்கி விட்றாங்கன்னே தெரியல. நம்ம ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டோம். நானே ஸ்டாப் பண்ணி கொடுத்து நானே ஓம்பிட மாட்டேங்க. யூஎம் இருக்கு, செம்மையாக அடிக்கும். அதுக்குள்ளே யாரும் எலிமினேட்டே ஆகிட்டாங்க. உள்ளே ஏதோ கண்ணு இருக்குது. சூப்பர், நம்ம ஃபேவரட் கார் வண்டி கட்டிச்சு. ஏடபிள்யூஎம் உங்களுக்கு கார் வண்டி பிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏடபிள்யூஎம் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏடபிள்யூஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு அடிக்காதீங்கன்னா நினச்சிடாதீங்க, செம்மையாக அடிப்பேன். ஏடபிள்யூஎம்ச்சு அம்பிஃபை இருக்குது, எடுத்துப்போம். அம்பிஃபை நல்லா அடிக்கும். ஷார்ட் ரேஞ்செல்லாம் மாசம் அடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் கிளைடர் மட்டும்தாங்க. அது எடுத்தாலே பழந்த ஜாலியாக இருக்கும். உங்களுக்கும் கிளைடர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்க அங்கே பொட்டக்கல்ட்டு ஒன்று ஓடுனுக்குது. யாருமே அங்கே இல்லை போல், தனியாக தான் வந்து நிற்கிறீங்க. வச்சு அடிப்போம், நம்மளுக்கு இந்த கிழிதெல்லாம் முக்கியம். அங்கே எல்லாம் பீச்சில் வச்சு முடிக்கலாம். ஒன்றா கழிச்சு பாருங்க. இது பாருங்க, இங்கே ஒரு பொட்டக்கல்ட்டு வர இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. க்ளோஸு என்னோடய இது இருக்கணும், யாருமே இல்லை போல். கில்லை ஏற்றி கொடுத்துட்றேன் எங்கள் அண்ணா. அங்கே வேறு ஒருத்தர் செட்டு கிடக்குறான், போய் கில்லை எடுத்துருவோம். அங்கே பாருங்க, ஒருத்தன் வந்து நிற்கிறான். நம்மலாம் நம்ம அடிக்கிறான், கொஞ்சம் ப்ரூஃபில் எதாவது பண்ண நினைக்கிறேன். இவங்கெலாம் கையை வச்சே முடிக்கலாம். நம்ம கார் இங்கே இருக்குது, ஒரு அடி வாங்கிட்டான். வாங்கு ஒருத்த நாக்கு அங்கே ஒரு நின்று அடி கூண்டுருக்கும். ஜெஸ்ட் மிஸ்ஸு எப்பவுமே நாக் பண்ணால் கில்லை தெருங்க, ஆனால் ஹீவை பண்ணி விட்டுவாங்க. எனக்கு பாருங்க, ஒரு அடி அஷ்டம் அவள் ஓடினே கிரா. வாங்க நட்சாட்டு, அவள் ஸ்கோப் போட்டு என்னென்னமோ பார்த்துக்கிறா, காற்று வாங்கிக்கிற போல். நம்ம கையில் உதவிச்சிருவோம். சரியான நெட்சாட்டு வந்து கார் நெட்டில், யாரோ கார் நெட் கேட்குறாங்க, கொடுத்துருவோம். வேற ஏதாவது கன் தரணும். எம்பி பாட்டித்தாங்க, ஏகே கொடுத்துருவாரு. அது ஏற மாதிரி இல்லை, ஏற மாதிரி கொடுத்துட்டாரு. அங்கே எனிமி இருக்கான். ஐயோ டக்குன்னு ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, விளையாட முடியே, ஓடக்கூட முடியலையே, ஆங்காயிடுச்சு. ஐயோ அப்போ அடி, இப்போ தான் வந்துருக்கு. நம்ம டீம்மேட்டு முடிச்சிட்டாரு, சூப்பர். ஏழை விட்டு முடிச்சிருவோம். எதுக்கு உள்ள டெஸ்ட்டுன்னு ஐயோ ஷார்ட் எடுத்துங்கண்ணே, இது வேறு மொக்க கண்ணு. நம்ம அது கேட்கவே எடுத்துக்கலாம். இவங்க வேறு கத்துனே இருக்கிறாங்க வீட்டில். நல்லா ஸ்டூடியோவில் இருக்கிறோம். இனி எனக்கு ஏன் தெரியும், நம்ம தலைவர் வேறு கார் நீட்டி எடுத்து வச்சுன்னுங்கிறாரு. செம்மையாக அடிப்பார் போல். நம்ம ஃபேவரட் ரெண்டுமே கிடச்சிருச்சு, எம்பி ஃபைவ் எம்பி ஃபோர்ட்டியும் கிடச்சிருச்சு. எஸ்எம்ஜி வேறு இங்கே பார்த்தோம், நம்மளுக்கு சுத்தமாக எஸ்எம்ஜியே இல்லை. சி எஸ்எம்ஜின்னு சொல்கிறவங்க மெட்கிடே இல்லை. அது கேட்கணும், அடிச்சு அடிச்சு நம்ம அண்ணன் கிட்ட கேட்போம். மேட் கேட் மெட்கிட் கொடுக்காருன்னு நினைக்கிறேன். மெட்கிட் போட்டார், எங்கே போட்டாருன்னு தான் தெரியல. ஆ அங்கே போட்டிருக்காரு, மெட்கிட் எடுத்துப்போம். இபி ஃபுல்லாக இருக்கே, மெட்கிட் எதுக்கு எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எப்பயாச்சும் தேவைப்படும். ஒரு டாலர் கூட கிடைக்கல, என்ன பண்ணுறது. எவனும் நான் அடிக்கிறான், யாருன்னு தான் தெரில. மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு யாரோ போட்டாங்க, லெவல் த்ரீ பக்கில் வச்சுன்னுக்கிறான் பைபிளில். எதை தேர்த்துப்போம், என்ன பண்ண போகிறோம். ஃபுல் ஏரம் த்ரீ இருக்குது, யாரோ கில்லை எடுத்துக்கினாங்க, யாருன்னு தெரில. வர நம்மளுக்கு வீடு தானே முக்கியம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம நாலு கில்லை வச்சுக்கிறோம். வந்த ஸ்குவாடே நம்ம தான் முக்கியம், ஃபஸ்ட்டு வந்த ஸ்குவாடே. நம்மகிட்ட அவ்வளோவா என் முடிலாம் இல்லை யாருக்கு. சரி வாங்க, நம்ம டயர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம், அதில் ஏற முடியும்.
எஸ்எம்ஜி நல்லா கொட்டி வச்சுக்கிறேன். எம்பி ஃபைவ்ல 300 எம்பி ஃபைவ்ல 300 கொட்டி வச்சுக்கிறேன். எவனாலும் வச்சு செய்ய வேண்டியது தான். யாருமே ஒன்றும் இல்லை. இதாக தான் எடுக்கணும். 4 மெட்டீரியல் வச்சு நினைக்கிறேன். எனக்கு எதுக்கு 4 மெட்டீரியல்னு கொஞ்சம் தூக்கி போட்டுருவோம். அப்போல்லாம் தூக்கி போடக்கூடாது. ஏன்னா நம்ம 1 மெட்டீரியல் தேவை. எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போடலாம். இது தேவைப்படாது. தேவையில்லை. யாரோ ஏடபிள்யூ மாதிரி கேட்குறாங்க. நம்ம அண்ணன் தான் கேட்குறாரு. என்கிட்ட இல்லை, சொல்லியாச்சு. எஸ்ட் அப்டேட் பண்ணிப்போம். எஸ்ட் அப்டேட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வச்சு பாருங்கள். பேஸ்மெண்ட்டுக்கு போகலாமா? பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் வாங்க. அங்கேருந்து குச்சா க்ளோஸு. இந்த கலாரி மேப்பை விட்டாங்க எல்லாம் பள்ளத்தாக்குலேருந்தே குத்து சாவுறான். ஒருத்தனும் அட்டாக்கிங் பண்ணி சாவலை. நம்ம வர இங்கேருந்து குச்சி வேணும்னு எழுத உடச்சிக்கிறோம். ஆனால் எங்கள் அண்ணா அங்கே தான் இருக்காரு. என்ன பண்ணுறது? என் ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தான். எனக்கு ஆளுக்கு வர வரானா எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு ஸ்குவாடே அங்கே ஓடுது. அங்கே ஒரு ஸ்குவாடே ஓடுது. எங்கள் அண்ணன் எப்படி சமாளிப்பான்னு தெரில. எங்கள் அண்ணன் படா படா ப்ரோ பிளேயர். எனக்கு தெரியும். நம்ம முடிச்சிட்டோம்ல ரெண்டு பேரையும். இன்னும் 11 பேர் தான் இருக்காங்க. 6 கிலோ சச்சு. நம்மளை நம்ம அண்ணா ஸ்பெக்டேட் பண்ணுறாங்க. இன்னும் அந்த ஒருத்தன் ஸ்பெக்டேட் பண்ணல. அவள் தான் க்ளோஸு. எங்கள் அண்ணா மட்டும் தான் ஸ்பெக்டேட் பண்ணுறது. இன்னும் 15 பேர் இருக்காங்க. 15 சொல்ல மாதிரி 11 பேர் தான் இருக்காங்க. கார் நீட்டி இருக்குன்றது. ஆனால் நம்மளுக்கு கார் நீட்டி கொஞ்சம் தான் தெரியும். ஏடபிள்யூ கட்சின்னா நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு கிடைக்காது. எஸ்எம்ஜி எடுத்துப்போம். நல்லா பொறுக்கி வச்சுப்போம். நம்மளும் சொந்தாக போட்டு தள்ளுறோம். இன்னும் எஸ்எம்ஜி எடுக்க முடியும் நம்மளால். நம்ம டீம்மேட்ஸ் வேறு அங்கேயோ எங்கேயோ ஓடுனுக்குறாங்க. லாஸ்ட் ஒன் ட்ரெஃபினேட்டில் தான் நம்ம இங்கே இருப்போம். அங்கே வேறு எவனோ பொட்டக்கல் ஓடுற மாதிரி இருந்தது. யாருமே இல்லை. சரி, நம்ம மேலே போவோம். இங்கே தான் லாஸ் ஒன்று வேறு போட்டுக்கிறானுங்க. தேன் தேசம் ஒன்று வேறு. இங்கேயே உட்காருவோம். வெளியே போகலாமா வானாமான்னு எனக்கு இருக்குது. எஸ்எம்ஜி எடுத்துப்போம். சூப்பராக இருக்குது. எஸ்எம்ஜி ஃபுல்லாக பேக் ஃபுல்லு. நான் டெத் ஆகிட்டனடா. நம்ம அண்ணா வேறு டெத் ஆகிட்டுனா கேட்குறாரு. அவர் எப்படி எலிமெண்ட்னா கேட்குறாரு. அவங்க நல்லா ஜோன்லன்னு தப்பிச்சானுங்க. இது மேலே வர தான் தெரில. இப்போ யாருமே கேட்க பண்ணல. நம்ம டீம்மெண்ட்ஸ் வேறு எதுவுமே. வாங்க நம்ம சிப்ளைன் விட்டு போயிடலாம். இல்லைன்னா 50 தான். அங்கே வேறு ஒரு எவனோ ஓடுறான். நம்ம சிப்ளைன் விட்டு போயிடலாம். ஜோனர் பகல் தாக்குற அப்படியே ஓடி போயிடலாம். ஓடு ஓடுன்னு 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 போயிடலாம். அங்கே வேறு ஓடுது. ஆனால் முடியுமே. இல்லைன்னா அவனும் நூப்பதுண்ணா. சரி, முடிச்சு விட்ருவோம். அவன் வேறு ஓடினே இருக்கிறான் பயபுள்ள. பயபுள்ள எங்கே ஓடினான் தெரியவில்லையோ. அடிக்கான் இங்கே இருக்கு பொட்டக்கல் வச்சு முடியாது. க்ளோஸு 1 அடி தான் ஆச்சேன். சி, 1 அடி அடிக்கல. நிறைய அடி ஆச்சேன். க்ளோஸ் ஆச்சு. அம்முகுடுமுகாமல்டுமால் 7 கிலோ வச்சுருக்கோம். அம்முகுடுமுகாமல்டுமால் அம்முகுடுமுகாமல்டுமால் டிட்டின் பாட்டு சுட்ட டிட்டின் பாட்டு சுட்ட டிட்டின் பாட்டு சுட்டவும் இருக்கு. டீம்மேட் வேறு யாரோ ஸ்கோப் போட்டு பார்த்துக்கிறாங்க. யாருன்னு தெரில. ஸ்கோப் எதிராரு. எவனுமே இல்லை இங்கே. வந்தேன்டா இங்கிட்ட. எவனுமே இல்லை. சரி, நம்ம பேட்ரா நம்ம செலவுக்கு ஏடபிள்யூ பார்ப்போம். வாங்க. ஐயோ, டேஞ்சர் சொன்னாரியா? அங்கே வேறு ஒருத்தர் இருக்கான். ஐயோ, அவன் எல்லாம் நூம்பாக தான் இருப்பானுங்க. இங்கே தான் இருந்தான். இங்கே இருந்தான்.
நான் வரல, அவன் அடிக்க மாட்டான், அவனுக்கு அடிக்கவே தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஏடபிள்யூ இருப்பான்னு பார்ப்போம், எம்பிஃபை போடுறோம். அதே எம்பிஃபை தான் இங்கே இருக்குது. ஐயோ அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க போலே, நம்ம ஃபஸ்ட்டு இது உள்ளே போயிடும். நட்டேன் மாதிரி மண்டையே வச்சுன்னா ஒன் டே அப்டேஸ் கொலிச்சு வேண்டே சொன்னாலும் இப்போ போட்டானுங்க. ஜோன் மேட்ச் திங்கிங் ஆகுது, என்ன பண்ணுறது, ஓடி தான் ஆகணும். ஐயோ டீம்மேட்டை வேறு நாக் பண்ணானுங்க. அவர் டேஞ்சர் சொன்ன மாட்டாருன்னு நினைக்கிறேன், ஜோனில் மாட்டிங்கனாரு அவர், ஏன் தெரில. ஐயோ பின்னாடி இந்த வேறு அடிக்கிறானுங்க, படாபரா ப்ரோ பிளேயராக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேரும் நோப்பு தான். ஜோன் மிஷின் வரானுங்க, ஒரு பின்னாடி எனிமி இருக்கேன், ஜோன் மிஷின் வரானுங்க. அப்புறம் கில்லு வந்துருச்சு, ஒரு கில்லு க்ளோஸ் ஃபைவ். எப்பவுமே கில் எத்தணும், ஹெல்த் வர கொஞ்சம் இருக்குது, போடுவோம். ஐயோ டெத்துறோம் போலியே, அப்போ அடி உள்ளே வந்துட்டோம், மெட்கீடு ஏற்றுங்க ஃபுல்லாக ஏற்றிப்போம். நம்ம டீம்மேட்டை வேறு நாக்கு போக முடியாது, அவர் எலிமினேட் ஆகிட்டார். நம்ம இது பிடிச்சி போயிடுவோம். இன்னும் ஒரே ஒருத்தந்தான் இருக்கான், இவனை மாற்ற முடியலாம். நம்ம எங்கே இருக்கான்னு தான் தெரில, டிப்ளே என்ன பார்த்துட்டே வரும். அப்படியே அவனும் நோம்பு தான் நினைக்கிறேன். நம்ம அண்ணன் வேறு எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. எங்கே இருக்கானே தெரில, மெட்கிட்டு வேறு இல்லை நம்மக்கிட்ட. ஆட்ராவ் இருக்குது, ஒரு ஏடபிள்யூம் கிடைக்குதா, நம்ம ஃபேவரட் கிடைக்கவே மாட்டேது. க்ரோஸா இந்த க்ரோஸாவே எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போது எவனாச்சும் போட்டு தரணுன்னா, அதில் போன் டெட்டி டோக்கன் வந்துச்சு, அதில் வந்து இதுவாக தான் இருக்குது, பிளாஸ்மா அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ட்ராகனை கூட கொடுக்க மாட்டானுங்க. அந்த ஒரே ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில, யாரோ கத்திட்டே இருக்காங்க, யாரோ கத்திட்டே இருக்காங்க. நம்மளை வேறு மூணு பேர் பார்த்துக்கிறாங்க, எம்மட்டை போட்டு வேறு பேத்தோம். அங்கே தானே இருக்கான் வந்து. ஐயோ பின்னாடி இருந்து அடிக்கிறான், ஐயோ ஐயோ கவர் எடுக்கணும், கவர் எடுக்கணும், கவர் எடுக்கணும். ஐயோ ஐயோ கவர் எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் வேறு போய் ஆசிட்டான், இவனும் நூப்பு தான். கவர் எடுக்கிறதுக்குள்ளே ஃபோன் ஹேங் ஆச்சு, இல்லைன்னா முடிச்சு விட்ருப்பேன். நல் சே, இது வேறு முடிக்கவே முடியல. சரி பேக் வந்துடுவோம், இது கத்திக்கிட்டே. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடி வந்து பார்த்துக்குங்க, இதான் என்னோடய ஐடி, நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்த்துட்டிங்களா, அதுதான் என் ஐடி, பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணா ஐடியும் நான் காட்டுறேன், கீழே கமெண்ட்டில் கொடுக்க போகிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.